राधे कृष्णा, जय बोलो श्रीनाथ भगवान की जय। श्रीनाथम देवदमनम संवदिष्यन्ति सज्जनाः, गोवर्धन गिरौराजन् सदा लीलां करोति यः। जय बोलो भक्तमाला संत नाभादास जी महाराज की जय। जय बोलो भक्त प्रियादास जी महाराज की जय। जय बोलो गलता जी दाम की जय। जय बोलो गिरिधर लाल दासी श्रीनाथ गोपी माधवी एन्नुम मीरा माताविर्क जय। जय बोलो रणछोड़ राय द्वारकाधीश की जय। मेरे तो गिरिधर गोपाल इन अहान और वाक्यम साधारण अंजा वैस वैस टॉय इधर इधर अभिमान नमक सुखम तरकू पिटच विषय मीरा गिरिधर गोपालन अलगे गिरिधर गोपालन और दूसरा दूसरों ना कोई वे यार अंद वयस अभी तोणुमा अब अभी रियलाइजेशन और विधत शंकर मारे माता नास्ति पिता नास्ति नास्ति बंधु सगोदर अर्थम नास्ति गृहम नास्ति तस्मात् जाग्रत जाग्रत। अब एल्ला अन्बा मीरा अप्पा अम्मा ताता कजिन्स एल्लार कूडे आना गिरिधर गोपालन थान शाश्वत बुद्धि भगवान कुडुत्ता नजमावे सरिया भगवान कुडुक्रा அவளும் பிடிச்சு நிற்கா. பகவான் நமக்கு சொல்லிதானே இருந்திருக்கான் பல விஷயங்கள். எத்தனை விஷயங்கள் நாம பிடிச்சுக்கிறோம் இல்ல இல்லையா? பகவான் கொடுக்கறான் நாமளும் பிடிச்சுக்கணும். இப்ப ஒரு விதைய கொண்டு பூமியில நடுறோம், உடனே அந்த விதை பிடிச்சுக்கிறது, ஓ சரி நான் வளரணும் அப்படின்னு சொல்லி அழகா வேர் விட்டுண்டு அது என்ன பூமியில தன் வேரை பதிச்சுக்கிறது இல்லையா, பிடிச்சுன்றது அதையே நட்டுட்டோம், தண்ணி விடுறோம், பூமி சப்போர்ட் பண்றது, சூரியன் காற்று எல்லாம் ஒத்துழைக்கிறது. ஆனாலும் அந்த விதை தான் வேர் ஊன்றி அது பிடிச்சுக்கிறது அதுகிட்ட தானே இருக்கு. இது வேற யாரா பண்ண முடியுமா? பகவான் எல்லாம் கொடுக்கறான், பிடிச்சுக்கிறதுன்ற ஒரு கர்மாவை நாம பண்ணணும். கால் கொடுத்துருக்கான், நடக்கிறதுன்ற ஒரு கர்மா நாம தானே பண்ணணும். கண் சிமிட்டுற மாதிரி அனிச்சை செயல் கிடையாது கால் நடக்கிறதுன்றது. நம்முடைய உற்சாகம் உத்வேகத்தை கொண்டுதான் கால் நடக்கும். கைகள் கொடுத்துருக்கான், வேலை பண்ணணும்ன்ற அந்த ஒரு புத்தி நமக்கு வேணும். எல்லாமே பகவான் கொடுக்கிறான், நாமும் பண்ணணும். புருஷ பிரயத்தனம் தெய்வ சங்கல்பம், அதுதான் சனாதன சனாதன தர்மம் வசதி. பொழுது விடியறது பகவான் கொடுத்துட்டான், நீ எழுந்துரு, நீ அந்த விடியலை உபயோகப்படுத்திக்கோ. தெய்வம் மழையை கொடுக்கறது, நதியை கொடுக்கறது, தண்ணீரை கொடுக்கறது, அதை நீ கொண்டாடு, மதிச்சு உபயோகப்படுத்திக்கோ. சூரியன் தெய்வம் கொடுத்துருக்கு, அந்த சூரியனுக்கு இந்த சக்தி இருக்கு, இந்த சூரியனை ஆராதனை பண்ணி நீ அதை ஆனந்தமா சக்தியை வாங்கிக்கோ. காற்று வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம், அந்த காற்ற பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணி நீ அழகா உன் உடம்புக்கு உபயோகப்படுத்திக்கோ. பிராணாயாமம்லாம் அதானே.
சந்திரன் இருக்கு, பூமி இருக்கு, இப்படியே தான் ரெண்டு சித்திகிட்டே தான் இருக்கு. விஞ்ஞானம் ஒரு பக்கம் வளர்றது, அந்த விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு சந்திரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னை கொண்டு போய் பூமியில இறக்க முடியும்னா அதற்கு மனுஷ முயற்சி வேண்டியிருக்கு இல்லையா? சந்திரன் பூமி பகவான் கொடுத்துருக்கான், பூமி பகவான் கொடுத்துருக்கான், அந்த அறிவை மூதாதர்கள் கொடுத்துருக்கா, இன்ஜினியரிங் தனியாக இருக்கு, சயின்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு சந்திரயானை கொண்டு போய் அங்கே இறக்கி அதில் ஒரு வெற்றி கொடி கட்டணம் அப்படின்னா புருஷ பிரயத்தனமும் அவசியம். மீராவுக்கு தெய்வம் எல்லாம் கொடுத்துருக்கு, அழகாக புரிஞ்சுனுட்டா மேரேதோ கிரிதர கோபாலு தூசரன்னா கோயி அப்படின்னுட்டா. பாட்டம் பாட்டம், நான் கிரிதாரியனுடைய காதலி, நான் கிரிதாரியனுடைய தாசி, நான் கிரிதாரியனுடைய பக்தை, நான் கிரிதாரியனுடைய சொத்து, நான் கிரிதாரியனுடைய மனைவி. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயா போயிட்டுருக்கா, காதலின்ற ஒரு அனுபவம், வேலைக்காரின் ஒரு அனுபவம், அடிமையின் ஒரு அனுபவம், சொத்துன்னு ஒரு அனுபவம், கிரிதாரியின் பத்னின்னு ஒரு அனுபவம். நவவித பக்தி சொல்றான் இல்லையா பிரகலாதன், அது மாதிரி நாரத மகரிஷி துவேஷ பக்தி, காந்தா பக்தி, தாசிய பக்தி, சக்கிய பக்தி, மாதுரிய பக்தி, பயபக்தி, இப்படி பலவிதமா பக்தி பாவங்களை நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்ல. அப்ப பக்தி பலவிதம், அழகாக அனுபவிக்கலாம், அனுபவிக்க முடியும். மீரா சொல்ற மாதிரி தான் அந்த செடி நன்னா வளர்ந்து கொடி ஜோரா வளர்ந்து ஆனந்தம்ன்ற பழங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுடுது. அவளுடைய ஆனந்தம் விருத்தி ஆயிண்டே இருக்கு. உலகத்துக்கு அது புரியல, அந்த உலகத்தினுடைய தேவைகள் நாட்டங்கள் எல்லாமே வேற. மீராவினுடைய தேவை, மீராவுடைய நாட்டம் கிரிதர கோபால். உலகத்தை மற்ற யாருக்கும் புரியல. சரியா சொன்னா ராவுதூதாவுக்கு என்ன பக்தி பண்றான்னு புரியறது, அவளுடைய அவள் கிருஷ்ண பக்தி கோபி பாவம் நினைச்சிருக்காரு. காந்தா பக்தின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது சரியா கிரிதர கோபாலனுக்கு மட்டும்தான் தெரியறது. கிரிதர கோபாலன் அதை ரசிச்சுட்டு இருக்கான். மீரா எந்த இடத்துலையுமே தன் பக்திக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசையே படல, அதற்கான முயற்சியே பண்ணல. நம்ம எல்லாருமே நம்முடைய செயல்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அது சமையலா இருக்கட்டும், இல்லாட்டி ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், பர்சனல் லைஃபோ சோசியல் லைஃபோ, ஒரு அங்கீகாரம் எதிர்பார்க்கிறோம். அது கடைசியில் ஒரு செய்தியில் வந்து அது ஒரு ஏக்கம் ஆயிடுறது, அந்த அங்கீகார ஏக்கம் அப்படின்ற ஒண்ணு. பக்திக்கு அங்கீகாரம்ன்ற ஒரு ஏக்கமோ தவிப்போ தாபமோ வேண்டவே வேண்டாம். உங்க பக்தியை நீங்க அனுபவிக்கணும், பகவான் அனுபவிக்கணும். மீராவுடைய பக்தி அவ்வளோ அழகாக அனுபவிச்சுட்டு இருக்க. மீரா கூடவே தாதிகள்லாம் உண்டு, ஜோரா ஆச்சரியமா. அதுல மிதுனா அப்படின்னு ஒருத்தி வயசானவள், அவள் தான் வந்து மீரா சின்ன வயசுலேருந்தே வளர்த்துண்டு வர. கூடவே சில பேர் உண்டு, அதுல ஒருத்தி நம்ம சம்பக்கலதா. அவளும் ஏற்கனவே வரேன்னு ராதிகாராணியினுடைய கட்டளையினால ஒத்துண்டா இல்லையா? அவளும் மீராவோட கிட்டத்தட்ட அதே வயசுக்காரியா தான் வர. அப்பதானே அவளுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கவோ, மீராவிடத்துல எதையானு சொல்லி கொடுக்கவோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் இல்லையா? ஸோ மீராவினுடைய ஒரு ஆத்ம சக்தியாக பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி, ஒரு ஆப்தன் அப்படின்ற மாதிரி, வழித்துணை பெருமாள் மாதிரி வழித்துணை சக்கியா இவள் சம்பா வந்திருக்கா. இது இல்லாமல் இன்னொரு ரெண்டு தோழிகள் மீராவோட உண்டு. இவா தான் எப்பொழுதுமே மீராவோடவே இருந்துருக்கா. அழகா மீரா இந்த இதெல்லாம் வச்சுப்பா, இந்த சம்பா கேப்பா, என்னடி இது, கிரிதர கோபாலன் என்ன உன்னுடைய பீந்தா
ஆமாம் ஆமாம் ஹீரா சொல்லும், நீ அவனை பீந்தா வச்சுக்கோ அப்படின்னு. சாதாரணம் எனக்கு மட்டும்தான் தானே வரும் குழந்தைகளுக்கு. என்னோட அம்மா அந்த அண்ணா தம்பி அக்கா தங்கையெல்லாம் இருந்தால் கூட என்னோட அம்மா உனக்கு கிடையாது அப்படின்னு தான் வரும். நீராசல் நீயும் பீந்தா வச்சுக்கோ அம்மா. அதுதானே ஒவ்வொரு ஜீவனுக்கும் பீந்த் பதி யார் அப்படின்னா பகவான் தான். ஜெகத்பதி, ஜெகந்நாதன், பூபதி, ஸ்ரீபதி நிறைய சொல்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு ஜீவனுக்கும் நிஜமாவே நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பதியாக பீந்தாக அவன் கூட இருந்துட்டு தான் இருக்கான். இந்த சரீரம் ஆண் ஷரீரம் பெண் அப்படின்றது உலகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ சாதாரணமாக இப்போ ஏதான ஒரு ஆக்சிடென்ட் இல்லாட்டி ஏதானும் நடந்து வச்சுக்கோங்களேன், இயற்கை பேரழிவுல யாராவது இறந்து போயிட்டாங்க, தலைப்பிறப்பவும் 200 பேர் நிலச்சரிவில் மாண்டார்கள், 200 பேர் போடுவான். அதுக்கப்புறமா வேணால் இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இத்தனை வயசானவர்கள், இத்தனை குழந்தைகள், அதுக்கப்புறமா எந்த நாடு, எந்த மாநிலம், எந்த ஊர், அவ என்ன படிச்சு எல்லாம் அப்புறமா தான். பத்தாம் பொதுவாக சொல்லும் பொழுது மனிதர்கள், அதுக்கப்புறமா கால்நடைகள். பெரிய வெள்ளம்லாம் வந்தால் இத்தனை மனிதர்களை காணவில்லை, நிறைய கால்நடைகள் காணவில்லை, பத்தாம் பொதுவாக சொல்லும் பொழுது. அப்போ நம்ம எல்லாரும் ஆத்மா, பகவான் தான் பீன். நம்ம எந்த வயசாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், எந்த நிலைமையா இருந்தாலும் அவன்தான் பீந்த் நமக்கு மாப்பிள்ளை. மீராவும் இவ்வளவு ஆனந்தமா இருக்கா, மீரா அழகா வளர்ந்துட்டு இருக்கா. ஒரு 8 வயசு தாண்டது மீராவுக்கு. ஏற்கனவே ராவ்துதாஜின்னு ஒரு குரு, சிக்ஷா குரு. அதுக்கு அடுத்தது அழகா கிரிதாரி தாஸ், நம்ம கிரிதர கோபாலனை கொடுத்தவர். அதுக்கடுத்தது நிவர்த்திநாத் மகராஜ் அவளுக்கு யோக ரகசியம் சொல்லி கொடுத்தவர். பகவான் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவளுக்கு ஒவ்வொன்றா கொடுக்குறார். இப்போ அடுத்து இன்னொரு குரு வரார், பிஹாரி தாஸ் அப்படின்னு ஒருத்தர், பெரிய சங்கீத வித்வான். இப்பேற்பட்ட சங்கீதம்னா பகவானே உருகுவான் அவருடைய சங்கீதத்துக்கு. எப்படி தியாக பிரம்மத்துக்காக ராமன் உருகுவானோ, எப்படி புரந்தரதாசருக்காக கிருஷ்ணன் உருகுவானோ, அதுபோல ஒருத்தர். சரியா சங்கீதத்தை வியாபாரம் பண்ணாத ஒருத்தர், சங்கீதத்தை பெருமைக்காக பாடாத ஒருத்தர், சங்கீதத்தில் கர்வம் இல்லாத ஒருத்தர். சரியா சங்கீதத்தை நாத பிரம்மமா அனுபவிச்சுருந்த ஒருத்தர். ரொம்ப அழகு நிஜமாவே. அந்த மாதிரி எங்கேயோ பார்க்கலாம். நம்ம சூர்தாசர்லாம் அப்படிதான், சங்கீதத்தை பகவத் அனுபவத்திற்காக அப்படின்னு வச்சிருந்தார். நம்ம ஸ்ரீநாதனுக்கு அஷ்டசாப்பான்னு ஒரு 8 பேர் உண்டு. அதில் அவனுடைய ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொருத்தருடைய அந்த பாட்டு தான் பாடுவான் அவளுடையது. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அவசரம் பண்ணி பாருங்க, அப்படி தேடி பாருங்க. அதில் ஒருத்தர் உண்டு, அவர் எப்படின்னா அவர் பாடினார்னா அப்படி உருகுவா, அக்பரே உருகி போயிடுறார் அவருடைய பாட்டை கேட்டு. அப்போ எவ்வளோ பெரிய கீர்த்தனை இது, இதுக்கு என்ன பண்ணாலும் தரேன் அப்படின்னு அவர் சத்தியம் பண்ணுறார். இனி இந்த ராகத்தை நான் பாடமாட்டேன்னு விடுற நடுங்கிறார். அபச்சாரமான இல்லை, கடோரமான சுயநலமான ஹிருதயமுடைய ஓ மனசே உருகிறதுன்னா என் ஸ்ரீநாதன் எப்படி உருகுவான், அதனாலே அவனுக்கு கஷ்டம் வேண்டாம் பாடமாட்டேன்னு விடுறேன். நம்மெல்லாம் இது வந்து 4 பேர்கிட்ட பெருமையாக சொல்லுவோம் இல்லையா. சங்கீதம் ரொம்ப பெருசு, நிஜமாவே ரொம்ப பெருசு. அது அது வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. சங்கீதத்துக்கு எல்லையே கிடையாது. சப்தஸ்வரங்கள்லாம் நிஜமாவே ஒரு
உயிர் அப்படியே உருக்கிறது அப்படின்னா அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கணும், சும்மா இல்லையே, ஏதோ ஒரு சப்தம் இல்லையே. அந்த சங்கீதம் குழந்தை அப்படியே தூங்க வைக்கிறது, அம்மா பாடுற தாளாட்டு தூங்க வைக்கிறது. கோவில்களில் யாராவது பாடுறா அப்படின்னா உருகிறது நமக்கு. மிருகங்கள்லாம் சங்கீதத்துக்கு மயங்கிறது. மரம் செடி கொடிகள்லாம் சந்தோஷமா வளர்றது. நிறைய ரிசர்ச் சங்கீதத்தை பத்தி. அதுலேயும் தேவகானம்லாம் உண்டு. இன்னைக்கு பல பேருக்கு தேவகானம்லாம் தெரியாது. நாதமுனிகள் அவருக்கு தெரிஞ்சது தேவகானம் எல்லாம். கான கந்தர்வெல்லாம் சொல்லுவோம் சாதாரணமா. ஏன் நம்ம நரசிம்மர் எப்பயுமே உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் அகோபிலம் போன வச்சுக்கோங்களேன். இந்த உக்ர நரசிம்மர்லாம் நிஜமாவே அபாடான்னு இருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பார். அது ரொம்ப ஸ்மைலியா ஒருத்தர் உண்டு, சத்திரவட்ட நரசிம்மர்னு பேர். ஈனு சிரிச்சுண்டு சங்கீதம் கேட்டு தாளம் போட்டு இருக்கிற நரசிம்மர் என்னோட ஃபேவரட் நரசிம்மர் அவர் தான். அகோபில நரசிம்மர் என்னோட ஃபேவரட் யாருன்னா சத்திரவட்ட நரசிம்மர் தான். மாலோலன் உக்ர நரசிம்மர்லாம் பாவன நரசிம்மர் அகோபில நரசிம்மரெல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சத்திரவச நரசிம்மர். ரொம்ப பிரசன்னா அதாவது ஆ அரே வா அப்படின்னு அது நிஜமாவே என்னுடைய ஃபேவரட் நரசிம்மர். சங்கீதம் பெரிய பாக்கியம். அந்த பாவம் அல்ல ரொம்ப முக்கியம். பகவானை அனுபவிக்கக்கூடிய அந்த பாவம் தான் அதில் பிராதான்யம். நிறைய பேர் நினச்சிப்பா நான் சங்கீதத்தெல்லாம் நிறைய பேர்லாம் சொல்கிறேன் அப்படின்னு. அது குருஜிக்கு சங்கீதம் பிடிக்காது. சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். அது ஒழுங்காக பாடாமல் பந்தா பண்ணுற வேலை தான் பிடிக்காது. சங்கீதம் பிடிக்காமல் யாராவது இருக்க முடியுமா லோகத்தில்? காற்றிலே வரும் கீதம் கிருஷ்ணனோடது. சங்கீதம் பிடிக்கலன்னு அப்படி மீரா கதை சொல்லுவேன் நான். மீரா தான் அப்படியே அப்படி சங்கீதம் தெரிஞ்ச வளாச்சு. தியாகராஜருடைய கீர்த்தனைகள்லாம் நிஜமாவே உள்ளம் உருகுதையா அப்படின்ற மாதிரி தானே சங்கீதம். நிஜமாவே அதை கேட்கறதே ஒரு பரமபாக்கியம், பாடுறது அதை விட பரமபாக்கியம், அதையே தபசா வச்சுக்கிறது அஹோ பாக்கியம். நிஜமாவே அப்பா ரொம்ப சில பேர் நான் பார்த்துருக்கேன் தபஸ். அவா சங்கீதம்லாம் மணிக்கணக்காக கூட என்னால் உட்காந்து கேட்க முடியும். சந்தோஷம் சங்கீதம் விசேஷம். இப்போ பிஹாரிதாஸ் அவர் வந்து புஷ்கர் வரார். புஷ்கர் வருவா எல்லாரும் மேடுத்தா வந்துடுவா. எனக்கு திருப்பி திருப்பி அடிச்சுக்கிறது மனசு. சா புஷ்கர் போயிட்டு மேடுத்தா போலே அப்படின்னு ஒரு சரி எல்லாம் பகவான் சமயத்தை இப்படி தான் நீலகள் பண்ணுவோம் வச்சுக்கோங்களேன். நான் நைத்து கூட எல்லாம் பேசிட்டு இருந்தேன் இந்த பத்ரிகா ஆசிரமத்தை பற்றிலாம் பேசும்பொழுது. முதல் தடவை ஐயோ பத்ரி போகிறேனேன்னு வருத்தப்பட்டு இருந்தேன். அதுக்கு இன்னும் பழி வாங்குற மாதிரி இப்போல்லாம் அப்பப்போ பத்ரிநாதன் கூப்பிட்டு கூப்பிட்டு பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாக போய் பத்ரிநாதனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா பத்ரிநாதனை விட கேதார்நாதன் இடத்துல ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தி. ஆனால் பத்ரிநாதன் நிறைய போய் 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 பார்த்துட்டு இருக்கேன் நான் எப்பொழுதுமே இப்பெல்லாம். அப்போ ஜோரான அந்த லீலை பகவானோடது புஷ்கர் அத்தனை விசேஷமாக அத்தனை ஆனந்தமாக அத்தனை அத்தியாச்சரியமாக ஜோராக பகவானுடைய லீலை. திரும்பி இதுக்காகவா புஷ்கர் கூப்பிட்டு மேடுத்தா கூப்பிடுவான். ஒருவேளை மேடுத்தா போனால் நிறைய நேரம் பார்க்கறதுக்கு இருக்குன்றதுனால பகவான் இந்த வாட்டி கொஞ்சம் அப்புறம் வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டோன்னா என்னமோ தெரியாது. ஒருவேளை மீராடத்துக்கு போயாசன உடனே மீராவோட கிரிதர கோபாலன் ஸ்ரீநாதனை பார்க்கறதுக்கு உடனே புஷ்கர் போகணும், புஷ்கர்லேருந்து ஸ்ரீநாதனை பார்க்க போனோம், பகவான் லீலை பண்ணணும் தெரியாது. எல்லாம் காரணம் இல்லாமல் எதுவும் இல்லை. வர்றதை ஏற்றுக்கொள்வது தான் நமக்கு விதிக்கப்பட்ட ஒன்று. இதுதான் உண்மையான வர்றதை ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் பகவான் இஷ்டம் நடக்கட்டும். புஷ்கர்லேருந்து மேடுத்தா வரார் பிஹாரிதாஸ் ஜி வரார். ரொம்ப சந்தோஷம் நம்ம ராவ்தூதாஜிக்கு. ரொம்ப அழகாக அவரையும் சந்த் மஹல்லாம் தங்க வைக்கிறார். அப்போ அவர் கேட்குறார் இங்கே மீராவுக்கு சங்கீதம் சொல்லித்தர முடியுமா? ஏற்கனவே சாதாரணமாக கற்றுப்பா. ரஜபுத்திர ஸ்திரீகள் எல்லாத்தையுமே கற்றுக்கிறேன். நம்ம ஆய கலைகள் 64 உண்டு இல்லையா? ஸோ எல்லாமே கற்றுப்பான். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? சங்கீதத்துலேயே ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேஜில் மேலே போகணும்னா அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் இருக்குவா சொல்லித்தரணும் இல்லையா? அது இவரோ பரமபக்தர் பிஹாரி தாஸ்.
அதனால கேட்டா ரொம்ப சந்தோஷமா மீராவுக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்க. மீராவுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னு கேட்டா கிரிதர கோபாலனுக்கு விதவிதமா பாடணும், அவன் ரசிக்கணும். அவளுக்கு எப்படி ஆசைன்னா அவள் பாட அவன் புல்லாங்குழல் வாசிக்கணும், அவன் புல்லாங்குழல் வாசிக்க அவருக்கு பாடணும், பாடி ஆடிண்டு. எப்படி ஜெயதேவர் பத்மாவதியில அப்படித்தானே, இவர் பாட அவள் ஆட ஜெகநாதன் முன்னாடி ஆனந்தத்தை தளச்சுட்டு இருப்பார் இல்லையா. நிஜமாவே அந்த கலையை ரசிக்கிறதுக்கு சரியான ரசிகன் யாருன்னா பகவான் தான். நிஜமாவே கலா ரசிகன் அப்படின்னா பகவான் தான். எல்லா கலைகளும் அவனிடத்துல தான், அவன் தானே நாத பிரம்மம். ஸோ மீராவை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு கத்துக்கிறது அப்படின்றது கிரிதர கோபாலனை சந்தோஷப்படுத்துறதுக்கு. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோவில்லாம் விடியற் காலம்பர பகவானுக்கு இந்த திருப்பள்ளி எழுச்சி வீணை வாசிப்பார். அவளுக்கெல்லாம் எவ்வளவு ஆனது, ரங்கராஜனுக்காக வீணை வாசிக்கிறேன் அப்படின்னு. நம்ம கோவில்கள்லாம் தேவதாசிகள்னு முன்னாடிலாம் உண்டு, தேவரடியார்கள்னு சொல்லுவோம். அவளுக்கு என்ன வேலை அப்படின்னா பகவான் முன்னாடி நித்தியம் ஆடுறது தான், நித்தியம். அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் அதுல. பின்னாடி வந்தவர்கள் தான் அவர்களை பத்தி தப்பாலாம் ஒரு மாதிரி ஒரு விஷயங்களை பரப்பி ஒரு மாதிரி எல்லாம் பண்ணிட்டார்கள். நிஜமாவே தெய்வத்துக்காகவே வாழ்ந்தவர்கள் அந்த தேவதாசிகள். இதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவளை எல்லாம் இந்த முகலாயர்கள் காலம், அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் காலம், இதிலெல்லாம் சர்வைவ் ஆகலை. இல்லாட்டி அவள்லாம் ரொம்ப மரியாதையாக வச்சுட்டு இருந்தோம். நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலில் வெள்ள கோபுரம் இருக்க, வெள்ளையம்மாள் அப்படின்ற அந்த தேவதாசியினுடைய நினைவா தானே வெள்ள கோபுரமே இருக்கு. பெரிய காரியங்கள் பண்ணியிருக்கா தேவதாசிகள்லாம், தேவரடியார்கள், தேவனுடைய அடியார்கள், தேவரடியார்கள் அப்படின்னு பேர். மீரா ரொம்ப அழகா சங்கீதம் கற்றுக்கிறார், இவரு ரொம்ப ஆசையாசையா சொல்லி கொடுக்கிறார். ரொம்ப ரசிச்சு அனுபவிச்சு இந்த பிருந்தாவனம்லாம் போகும்பொழுது எனக்கு ஒரு ஓடக்காரன் வருவார், யமுனா ஜமுனா தாசன் தான் பேர் அவருக்கு பேரு. யமுனையே கதின்னு கிடப்ப, யமுனையில் தான் ஓட்டம் ஓட்டம், சின்ன பையன் தான், ஒரு 30-35 வயசு இருக்கும் அவனுக்கு. நல்லா கொழுக்கு முழுக்கு இருப்பான் கிருஷ்ண மாதிரியே. டெய்லி சாமன் கூட ஓட்டத்தை பிரயாசம் பாட்டுக்கு பாடுவான், யார் கேட்குறோம் யார் கேட்கல யார் கவனிக்கான் என்னமோ அவன் பாட்டுக்கு, அவன் உலகம் தனி. அது ரஜவாசிகளுக்கே தானாக பாட்டு வரும். புரி ஜெகநாதர் கோவில் போகணும், ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரை அங்கங்கே உட்காந்து யாராவது பாடின் இருப்பா. பன்றிபுரம் வார்கரி ஜனங்கள் பாடுவா பாருங்க அபங்க, அப்படியா பாடி ஆடின் இருப்பா. அதில் வந்து யார் வந்து இவ பாடல ராகம் என்ன தாளம் என்ன ஒன்றும் இல்லை, பாவம் என்ன அப்படின்னு தான் பார்ப்பான். அந்த ஜனங்களுடைய ஆட்டம் பாட்டம் அந்த சிங்கம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்றா அழகு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிஹாரி தாஸ் பார்த்து 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 மீராவுக்கு எல்லாம் சொல்லித்தரார். மீரா கட்ட 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 கடன் கற்றுக்கிறது, கற்பூர புத்தி அதுக்கு. அவ்வளவு பெரியவள் ஆயிட்டா. எப்படின்னா இந்த பாட்டு பாடிய விளக்கெல்லாம் எரிய வைக்கிறதுலாம் ஒன்று உண்டு, நிறைய உண்டு. பாட்டு பாடி காய்களை பழுக்க வைக்கிறதுன்னு உண்டு, நிறைய உண்டு. மழை வர வைக்கிறது அமிர்த வர்ஷினா சொல்லுவார் இல்லையா, பாடினா மழை வரும். என்ன ஞாபகம், சங்கீதம்ன்றது வேதத்திலிருந்து வந்தது தான், வேதத்தை அடிப்படையாக கொண்டது தான் சங்கீதம். சாமவேதம் முழுக்கவே அவ்வளோ அழகாக கான ரூபமாக தானே இன்றைக்கும் இருக்கும். அப்போ அழகா மீரா அவ்வளவு தூரம் இந்த சங்கீதத்தில் நல்ல நிபுணத்துவம் வந்துடுத்தவளுக்கு, ஆனால் அகம்பாவம் வரல. ரொம்ப ஆசையா எல்லாம் கிரிதர கோபாலனுடைய கிருப்பை, குரு கிருப்பை கிரிதர கோபாலனுக்காக பாடுறேன். கொஞ்ச நாள் இருந்து எல்லாம் சொல்லித்தரார் பிஹாரி தாஸ்ஜி, அவர் ரொம்ப திருப்தி. அவர் ராவதூதாஜி கிட்ட சொல்றார், ரொம்ப அழகா பாடுறார் அவள் சங்கீதத்தை, கிரிதர கோபாலனுக்காக கத்துருக்கா, கிரிதர கோபாலனுக்காக பாடுறார். அதனால் அவளுக்கு சுவாவமாகவே அந்த ராகம் தாளம் பல்லவி பாவம் எல்லாம் தானாக வர்றது. வெறும் வார்த்தையே ராகத்தில் கொண்டு வரல, அவள் பாவத்தை ராகத்தில் கொண்டு வர. இந்த பாவம் வந்தால் தான் அந்த வார்த்தைக்கு உயிர்ப்பு வரும். நிறைய பேர் பாடுவா, அந்த ராகம்
அந்த வார்த்தை இது இப்படி பாடணும், இப்படிதான் முக்காவாசி. சங்கீதம் கத்துக்கிற பல பேர் என்ன பண்ணுவான்னா, இந்த வார்த்தையை இப்படி பாடணும் அப்படின்னு பாடுவா, இந்த மாதிரி பாடுனா அழகா இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த வார்த்தைய எந்த பாவத்துல பாடணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மேரே தோ கிரிதர கோபால் அப்படின்றத. எனக்கு கிரிதர கோபால் மட்டும்தான் இருக்கான்னு அந்த பாவம் சேரும் பொழுதுதான் நிஜமாவே அப்படி இருக்கும். அது அந்த ஸ்ரத்தை, அந்த குரு கிருபை. நிஜமா நம்ம பேசுன ஒரு வார்த்தை பேசணும் வச்சுக்கோங்களேன், பாவமே இல்லாம ட்ரையா பேசணும் வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை போய் ரீச் ஆகாது இல்லையா. இப்ப குழந்தைய கொஞ்சம் ஆ கண்ணே ஆமணியே சமத்து அழகா இருக்கே அப்படின்னு நிஜமாவே குழந்தை இப்படி பார்த்துட்டு இருக்கு, கண்ணு குட்டி ஏன் சமத்து குட்டி ஏன் வெள்ள கட்டி, அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்கோ, அந்த பாவத்துக்கு தான் அதுங்கள் சிரிக்கும். அது கை கால உதச்சு தன்னோட ஆனந்தத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும், நம்ம எக்ஸ்பிரசிவா இருந்தா தான் நமக்கு அந்த குழந்தைய கொஞ்சம் அந்த பாவம் அவ்வளவு ஆனந்தமா இருந்தா தான் அது போய் அங்க ரீச் ஆகும். இல்லாட்டி கண்ணே மணியே வார்த்தைகள் சொல்ல, ஆனா நிஜமாவே அதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு குழந்தைகள் ரொம்ப அழகா அந்த சப்கான்சியஸ் மைண்டை பிடிச்சிருக்கும், பாவத்தை தான் பார்க்கும் குழந்தைகளுக்கு வந்து. ஆனா முட்டா பயல அப்படின்னா கூட அது கோவம்லாம் வராது, ஏன்னா நாம சொல்லக்கூடிய அந்த பாவத்தை தான் அது கிரகிக்கிறது. பகவானு பாவகிராகி ஜனார்தன். அதனால அவர் சொல்லிட்டார், ரொம்ப ஜோரா அவள் ரசிக்கிறா, அவள் அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கா. இனி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அவள் கத்துனுட்டா, அதனால எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தா கலம்பறையன்னு அந்த காரியம் முடிஞ்சாச்சு. உன் ஏதாவது தாஜி சந்தோஷம், அவள் எப்பொழுதும் இந்த மாதிரியே பகவத் அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்றார். அவர் சிரிச்சார். நிஜமா சொல்லணும்னா அவள் அந்த பாவத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணா சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டார். வெளியில ரெண்டு பேர் தனியா பேசிக்கிறார், மீரா இடத்துல பேசல, ஏன்னா பொறாமை இல்லை அவருக்கு, தன்னை தாண்டி வராளே. நிஜமாவே ஒரு நல்ல குரு, நல்ல ஒரு வாத்தியார் டீச்சர் வாழலாம், தன் குழந்தைகள் தன்னை ஓவர் டேக் பண்றதுதானே ஆசைப்படுவான். அழகா பிஹாரி தாஸ் ஜியும் கிளம்பி ஆச்சு. மீரா இப்ப இன்னும் இன்னும் நன்னா பாடுறா, அவளுக்கு ஏற்கனவே கவிதாயினி, அவள் யோகினி கவிதாயினி எல்லாம் எல்லாம் வருது அவளுக்கு. ஏன்னா கிரிதர கோபாலன்ற ஒருத்தனுக்காக குருஜி மசூலோட பக்தி பண்ண எல்லாம் தானா வரும்டா, அதுக்கு தனித்தனியா பிரயத்தனம் பண்ண வேண்டாம்டா அப்படின்வா. நிஜம்தான், நிஜமாவே பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. மீரா அவ்வளவு அழகா இப்பெல்லாம், அதாவது அவ பாடினா அவளுக்கு கிரிதாரியோட மழையில நினைஞ்சு ஆடி பாடணும்னா பாட ஆரம்பிச்சு நிஜமாவே மழை பொழிய ஆரம்பிச்சது. அவள் பாட ஆரம்பிச்ச நிஜமாவே இளம் தென்றல் வீசும், அப்படி ஒரு பாவம். எப்படி மேகேர் மேது ரமம்பரம் அப்படின்னு ஜெயதேவருக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு மீராவுடைய ஸ்திதி. மற்றவாருக்கும் புரியல, ஓ மழை வந்தா மீராவுக்கும் குஷி மயிலுக்கும் குஷி அப்படின்னு வரல கிண்டலா அவ ராஜஸ்தான்ல. அதுவும் ஆடு இதுவும் ஆடு மழையில, ராவுதுதாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பப்போ வந்து சொல்லுவா, ததா உனக்கு ஒண்ணு தெரியுமா ததா, எனக்கு இன்னைக்கு கிரிதர கோபாலன் மழையில திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணு நினைச்சு தாத்தா, அப்ப நான் பாட்டு பாடினது மழை வந்துடுது தாத்தா, கிரிதர கோபாலன் இருக்கான் பாரு கருணாசாகரன், நினைச்சு நடத்தி கொடுத்துடுறேன். அவருக்கு தெரியறது இவளுடைய ராகத்துக்கு வசப்பட்டு மழை பெய்யும், அவளுக்கு அது தோணல. கிரிதர கோபாலன் கருணைமா கருணை தாத்தா மழை கொட்டுறான் அப்பா அப்படின்றார். இப்படி மீரா அடுத்து வந்துட்டாள். தூதாராவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல தள்ளாம வர்றது, வயசாகிறது அவருக்கும். எப்பொழுதுமே எல்லாமே கிடைச்சுட்டே இருந்தாலும் வாழ்க்கை ஒரே ரீதியில போகாது, சில சமயங்கள்ல சில விஷயங்கள் பிரிஞ்சுத்தான் ஆகணும், பிரிவு அதுவும் ஏற்றுக்கொண்டுதானே ஆகணும். அது நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे। जय भोलो श्रीनाथ भगवान की जय। जय भोलो भक्तमाला संत नाबादास जी महाराज की जय। जय भोलो भक्त प्रिया दास जी महाराज की जय। जय बोलो गिरिधर लाल दासी श्रीनाथ गोपी माधवी अन्नम मीरा माताविक जय। जय भोलो मीरा उड़य संगीत शिक्षा गुरु संत बिहारी दास महाराज की जय। जय बोलो रणछोड़ राय द्वारकाधीश की जय। जय बोलो गिरिधर लाल गोपाल की जय। राधे।